உலகத் தமிழினத்தின் உண்மை போராளி இனமான காவலர் மருத்துவர் ஐயாவின் துப்புள் குடி உறவுகளுக்கும் எனதருமை பாட்டாளி சொந்தங்களுக்கும் மறுமலர்ச்சி குப்புசாமியின் இனிய ஒரு இரவு நேர வணக்கம். இந்த இரவு நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, மகிழ்ச்சினா அப்படி இப்படி மகிழ்ச்சி இல்லை, என்ன செய்தினா தமிழக அரசானது மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய சமுதாயம் வன்னிய சமுதாயத்திற்காக கொடுக்கப்பட்ட 10.5 விழுக்காட்டை கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி சற்று முன் தெரிவித்திருக்கிறார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படி சொல்கிறதுனே தெரியல. இதெல்லாம் வந்து யாரை சரணம், நம்முடைய இனத்தின் மிகப்பெரிய போராளி மருத்துவர் ஐயாவையே சாரும். கிட்டத்தட்ட 40 காலம் தன்னுடைய ஆசை பாசைகளை நிராகரித்து விட்டு தன் குடும்பத்தை பார்க்காமல் இந்த இனம் பாழ்பட்டு கிடக்கிறது, இந்த இனத்தை மேல் நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு கிட்டத்தட்ட 40 கால போராட்டத்திற்கு கிடைக்கப்பட்ட மிக மிகப்பெரிய மாபெரும் வெற்றியாகத்தான் இதை நான் கருதுகிறேன். நான் மட்டும் இல்லை, என்னை போன்ற வன்னிய சமுதாயத்தில் இருக்கும் இளைஞர்கள், இளம் பெண்கள், பெற்றோர்கள் இந்த இடஒதுக்கீட்டை முதல்ல என்னுடைய சொந்தக்காரர்கள் 21 பேர் உயிரூட்டிருக்காங்க, அவங்களுக்கு தான் சமர்ப்பணம் செய்கிறோம் இந்த இடஒதுக்கீட்டை. என்னுடைய தாய்கள், 21 தாய்கள் தன்னுடைய தாலியை பறிகொடுத்தார்கள். என்னுடைய தந்தைமார்கள், என்னுடைய சொந்தங்கள், 21 உயிர்கள் பலி கொடுத்தோம். அதுக்கெல்லாம் இன்றைக்கி இந்த இடஒதுக்கீட்டை அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் என்று தான் சொல்ல முடியும். என்ன ஒன்று ஒரு கூடுதலாக ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும், இந்த இடஒதுக்கீட்டு அரசாணையை நேற்று வெளியிட்டிருந்தால் எங்கள் இனத்தின் மிகப்பெரிய போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் வாழ்நாளுக்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் கருதியிருப்போம். இப்போ மட்டும் இல்லை, நல்ல பெரிய சந்தோஷம்தான். உண்மையிலே தமிழக அரசாங்கத்திற்கும் மீண்டும் ஒரு முறை தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த இனிய இரவு நேரத்தில் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளின் சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் மனப்பூர்வமான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ரொம்ப நாள் போராட்டம், கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சமுதாயம் இந்த சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டிய இந்த இடஒதுக்கீடை கிடைக்காமல், அதாவது கொடுத்தாங்க, மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை கொடுத்தால் 21 உயிர்களை பலி கொடுத்து 21 தாலிகள் அறுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 20% விழுக்காட்டை கொடுத்து ஒரு 108 சமுதாயத்தை அதில் சேர்த்து வன்னியர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு பட்டை நாமத்தை தீட்டி ஒரு இடஒதுக்கீடை கொடுத்தார்கள். அது பத்தவில்லை, அது போதவில்லை, மிகப்பெரிய சமுதாயம் இந்த சமுதாயத்திற்கு உண்டான இடஒதுக்கீடு எங்களுக்கு இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை என்று தான் மீண்டும் போராட்டத்தை பல போராட்டங்களை நடத்தி அதன் மூலமாக கிடைக்கப்பெற்றது தான் இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு. ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. எனக்கு மட்டுமில்லை, என்னை போன்ற இளைஞர்கள், இளம் பெண்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், காரணம் என்னென்னா ஒரு மிகப்பெரிய சமுதாயம் இந்த சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு உயர் பொறுப்புக்கு போக முடியல. இதை நான் பல குரல் பதிவில் சொல்லியிருக்கேன். ஒரு சாதாரணமாக ஒரு வில்லேஜில் கிராமத்தில் மணியக்காரர் ஆக முடியல, காரணம் என்னென்னா அதுக்குண்டான கோட்டா எங்களுக்கு இல்லாமல் இருந்தது. மணியக்காரர் ஆக முடியல, ஒரு டிஎஸ்பி ஆக முடியல, ஒரு ஏஎஸ்பி ஆக முடியல, ஒரு எஸ்பி ஆக முடியல, ஒரு உயர்நீதிமன்ற ஜட்ஜி, ஒரு உச்ச நீதிமன்ற ஜட்ஜி, இன்னும் எண்ணற்ற துறைகளில் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு போக முடியல. இது வரைக்கும் ஒரு தலைமை நிலைய செயலாளராக எங்களுடைய வன்னிய சமுதாயத்தில் யாருமே வர முடியாத ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருந்தோம். இனி எங்களுக்கு வன்னியர்களுக்கு இனி வரும் காலம் வசந்த காலம்தான். உண்மையிலே இந்த மகிழ்ச்சியானது எங்களுடைய இனத்தின் மிகப்பெரிய போராளி மருத்துவர் ஐயாவையே சாரும். வேறு யாருக்குமே இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனை வெற்றி உண்மையிலே முழுக்க முழுக்க ஐயாவையே சாரும். ஏன்னா ஒரு 40 வயசில் போராட்டத்தில் இறங்கி இந்த 83 வயசில் தன்னுடைய போராட்டத்திற்கு மிக பெரிய வெற்றியை கண்டிருக்கிறார் எங்களுடைய இனத்தின் மிகப்பெரிய போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே எனக்கு 100% எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டாயிடுச்சு, அதுக்கப்புறம் கவர்னரோட ஒப்புதலையும் பெற்றுவிட்டோம், அதனால் வந்து இதை வந்து யாரும் தடை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு 100% இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமானது ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு சமமானது. அது அரசியல் அனுபவம் பெற்றவர்களுக்கு தெரியும், அரசியல் அனுபவம் இல்லாதவர்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிய வாய்ப்பில்லை, அதனால் நான் குறையாக சொல்லவில்லை. காரணம் என்னென்னா, அந்த மாதிரி சட்டமன்றத்தோட மாண்பே அதுதான். சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டால் அது
உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு சமமானது, அதை யாரும் தடை பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து இதில் வந்து 100% எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா கண்டிப்பாக இந்த இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்துவார்கள், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. இதை வந்து மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தவுடனே அறிவித்திருந்தால் எங்களுக்கு இரட்டிப்பு அடைச்சி மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இன்னும் இதை நேற்று அறிவித்திருந்தால் இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். காரணம் என்னன்னா, தெரியும், ஒரு குடும்பம் இருக்குதுன்னா, ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறார்னா அந்த தலைவர் தன்னையும் தன் குடும்பத்தையும் தன்னை சார்ந்த சொந்த பந்தங்களையும் மட்டும்தான் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று நினைக்கும் இந்த காலத்தில் கிட்டத்தட்ட தன்னுடைய குடும்பத்தை நிராகரித்து விட்டு, தன்னுடைய ஆசை பாசைகளை நிராகரித்து விட்டு, கிட்டத்தட்ட 40-42 காலமாக இந்த இனத்தின் விடியலுக்காக போராடி கிடைக்கப்பட்ட இந்த 10.5 விழுக்காடு இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதுவும் மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இனி வரும் காலங்களில் இந்த வன்னியர்களுக்கு ரொம்ப 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 கீழ்த்தங்கிய சமுதாயமாக இருந்தது. இருந்தாலும் வந்து மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம் தான். தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை நிர்ணயிப்பதே இந்த வன்னிய சமுதாயம் தான். அது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் அதை வெளிப்படுத்தாமல் இருந்தாங்க இவ்வளோனால். அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் மக்கள் தொகையில் 4 கோடி பேர் வன்னிய சமுதாயம் இருக்கிறோம். அதில் கிட்டத்தட்ட 2.5 கோடியிலிருந்து 3 கோடி மக்கள் தொகைக்கு ஓட்டுரிமை உள்ளது. அப்போ இந்த 3 கோடி பேரோட ஓட்டு உரிமை தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சரை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கியாக இருக்கும் இந்த சமுதாயம். ரொம்ப கீழ்த்தங்கிய சமுதாயமாக இருந்ததால்தான் எங்களுடைய இனத்தின் மிகப்பெரிய போராளி இந்த போராட்டத்தை கையில் எடுத்து இந்த போராட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய இனம் இனிவரும் காலங்களில் தமிழகத்தில் உள்ள அரசு துறைகளில் முக்கியமான பொறுப்புக்கு செல்லக்கூடிய ஒரு 100% நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். உண்மையை சொல்ல போனால் என்னுடைய மகள் நன்றாக படிக்கக்கூடியவள். எனக்கு சந்தேகமாக இருந்தது, என்னுடைய மகள் ஒரு அரசு பொறுப்புக்கு போவாளா போக மாட்டாளா அப்படின்ற ஒரு சந்தேக உணர்ச்சியோடு இருந்தேன். காரணம் என்னென்னா, என்னுடைய மகள் ஒரு ஐஏஎஸ் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறார். நன்றாக படிக்கக்கூடியவள். 10ஆம் வகுப்பில் 2ஆம் மாணவி, 12ஆம் வகுப்பில் முதல் மாணவி, இப்போ கல்லூரி காலகட்டத்திலும் நன்றாக படித்து கொண்டிருக்கிறாள். இருந்தாலும் எனக்கு நம்முடைய வசதி வாய்ப்புக்கு என்னுடைய மகள் ஒரு ஐஏஎஸ் ஆக முடியுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது. இப்போ எங்களுடைய இனத்தின் மிகப்பெரிய போராளி மருத்துவர் ஐயாவின் மூலமாக என்னுடைய கனவு நிச்சயம் நிறைவேறும், என்னுடைய மகளின் கனவும் நிச்சயம் 100% நிறைவேறும் என்பதில் எனக்கு 100% நம்பிக்கை வந்துவிட்டது. நான் மட்டும் இல்லை, என்னை போன்ற நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளின் கனவுகளை நிறைவேற்ற முடியுமா நிறைவேற்ற முடியாதா என்ற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருந்த இந்த நேரத்தில் உண்மையிலே தமிழக அரசாங்கமானது, மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தருகிறது. உண்மையிலே இந்த சமுதாயம் உண்மையிலேயே தமிழக அரசாங்கத்திற்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் என்றென்றும் கடமைப்பட்ட சமுதாயமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?